நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஷோ மோடி பாரு. அப்புறம் ஜெயஸ்ரீ, என்ன போன வாரம்லாம் வந்து வரவே இல்லை, வரல, நான் தனியாக பண்ண விட்டாங்க, எனக்கு கோ ஆங்கர் கொடுக்கல. நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன் தெரியுமா? நீ ஃபீல் பண்ண? ஆமாம், ரொம்ப கஷ்டப்பட. நீ அந்த எபிசோட போய் பாரு ஃபர்ஸ்ட். அந்த எபிசோட? ஆமாம், எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா? அந்த எபிசோட ஃபர்ஸ்டா நான் தான் உட்காந்து பார்த்தேன். பார்த்துட்டியா? அதில் நீ ஒன்றும் ஃபீல் பண்ண மாதிரிலாம் தெரியல. அப்பா வரலப்பா, நம்ம ஃப்ரீயா பண்ணலாமே அப்படிங்கற மாதிரி தான் இருந்தது. இல்ல, ஃபீல் பண்ணது நானும் ட்ரை பண்ணேன் ஜி. ஸ்ரீ ட்ரை பண்ணது வரல. அது அங்க போய் போனே நல்லா கொஞ்சம் ஜாலியா குஷியா இருந்தனா, அப்படியே அந்த ஃபேஸ்ல 1000 பல்ப் அப்படி பளபளபளபளன்னு இருந்தது. அதுதான், அது கொஞ்சம் பக்கத்துல எல்லாம் இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுனாங்க எல்லாரும். அதனால கொஞ்சம் பூரி போட சந்தோஷப்பட்டேன். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம யாருன்னு ஊருக்கே தெரியும். திட்டக்குடியில இருக்கு. அப்பா வரலா இருக்கானா சம்பவம்? பாக்குறவங்களே வந்து கைதிட்டு இருப்பான் இந்நேரம். ஏன்னா ரெகுலரா ஷோ பாக்குறவங்களுக்கு தெரியும்ல, ஜெயஸ்ரீ வந்து எந்த அளவுக்கு பேசுவாங்கன்றது நல்லா தெரியும். நல்லா தான் பேசுவேன். இதுலயும் பார்த்தோம் அப்படின்னா அது தமிழ் பெயரப்பா, திகட்டாத தமிழ் பெயர். சோ அதை வந்து நம்ம உச்சரிக்கும் போது நம்மளே மீறி அந்த தமிழர் ரத்தம் அப்படிங்கறது வந்து அப்படியே புள்ளரிக்குது. இவ்வளவு இவ்வளவு விஷயம் இருக்கு, அப்புறம் ஏன் உனக்கு சொல்ல சொன்னாங்க? எங்க டைரக்டர் எங்க? செவிடு பரவாயில்ல. என்ன படிக்கிறீங்க, உங்க பேர் என்ன, அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு வந்து ட்ரீம் ஒரு கனவுன்றது எல்லாத்துக்குமே வரும்ல, அந்த கனவு அப்படி வந்த கனவுல இப்போ இந்த கனவு மட்டும் என்னால் மறக்கவே முடியாதுப்பா அப்படின்னு வந்து ஒரு நல்ல கனவாக இருக்கலாம், இல்லை கெட்ட கனவாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம், உங்களுக்கு வந்த கனவு சரி சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க, என்ன படிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. என் பேர் சங்கீதா, பிஏ தமிழ் டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன், செகண்ட் இயர் பண்ணுறேன். சரி, ஓகே. அதாவது நம்ம லைஃப்ல வந்து நிறைய பேருக்கு வந்து கனவுன்றது வந்து பேசிக்காவே வரும், தூக்கத்தில் டக்குன்னு வரும், நல்ல கனவாக இருக்கலாம், இல்லை கெட்ட கனவாக இருக்கலாம், எத்தனையோ கனவுகள் வந்துருக்கும் இத்தனை வருஷத்துல. பட் ஆனால் இப்போ கேட்டால் கூட நான் இந்த ஒரு கனவு மட்டும் நான் டக்குன்னு உடனே சொல்லுவேன்ப்பா, இந்த கனவு எனக்கு மறக்கவே மறக்காது, எப்பயுமே மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அப்படி ஏதாவது ஒரு கனவு வந்து உங்களுக்கு வந்திருக்கா? அப்படி அந்த கனவு என்ன? எங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுறேன், அந்த ஒரு கனவு தான் எனக்கு இப்போ வரையும் ஞாபகம் இருக்கும். ஓகே ஓகே, உங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுறீங்க. ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து மைண்டில் எப்பவும் ஓடிட்டே இருக்கு, எப்பயுமே இருக்கும். அது அவர் கனவில் வந்ததே மறக்க முடியாத ஒன்றா? சூப்பர். அதாவது அப்பா வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஸோ வந்து அப்பா வயசில் இருக்க எல்லாருமே வந்து அப்பா தான், இன் நாட் எக்ஸப்டன் மார் மீ. ஓகே, என்ன நினச்சிடாதீங்க, ஓகேவா? பக்கத்தில் கொடுத்துருங்க. என் பேர் கிருத்திகா, பிகாம் படிக்கிறேன், செகண்ட் இயர். பிகாம் செகண்ட் இயர் படிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன கனவு வந்திருக்கு? எனக்கு மறக்க முடியாத கனவுனா என் ஃப்ரெண்டை நான் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி கனவு கண்டேன். என்ன என்ன மிஸ் பண்ணீங்க அப்படி? என் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டா? கேர்ள் ஃப்ரெண்ட். ஆ, பாய்னு வந்துருச்சு. அவ ஐயோ, பாய்னு சொல்லக்கூடாது. என் பாய் ஃப்ரெண்ட் என் கூட தான் இன்னைய வரைக்கும் இந்த நிமிஷம் வரை படிச்சிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்டை தான் நான் ஸ்கூல் ஃப்ரெண்டை ரொம்ப மிஸ் பண்றேன். அவங்க வந்து கனவுல உடனே டிஸ்டர்ப் பண்றாங்க. ஓகே, இந்த விஜய், அஜித், சூர்யா அவங்கலாம் யாரும் வரதில்லை, யார் கனவுலையுமே பச்சையா போய் சொல்றாங்கப்பா. ஓகே, பக்கத்துல கொடுங்க. என் பேர் நந்தினி, செகண்ட் பிகாம் படிக்கிறேன். உங்களுக்கு என்ன கனவு? எனக்கு கனவு வந்துச்சுன்னா நான் அரியர் வைக்கிற மாதிரி கனவு வந்துச்சு. ஆனா நான் அரியர் வைக்கிறேன். நல்ல கனவுடா. அரியர் வைக்கிற மாதிரி கனவு வந்துச்சு. ஆனா அரியர் அரியர் ஆல் கிளியர். ஆல் கிளியர் பண்ணுவீங்க. நீங்க ரொம்ப நேரம் பேசவே கூடாது, மைக்கு மரியாதை நீங்களா கொடுத்துருங்க. எனக்கு ஆல் கிளியர் பண்றவங்களை பார்த்தாலே பிடிக்காது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த டீம்ல இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னாங்க. இப்ப எங்க சைட்ல இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ல போறாங்க.
மா நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? உங்களோட பேர்லாம் சொல்லுங்க. என்னோட பேர் ரூபினி. நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி செகண்ட் இயர் பண்றேன். என்னோட கனவுனா நான் எனக்கு ஐஏஎஸ் ஆகணும்ன்றதுதான் என்னோட கனவு. ஐஏஎஸ் ஓகே. ஐஏஎஸ் ஆகணும்ன்றதுதான் என்னோட கனவு. நம்ம கண்ட்ரியை வந்து ரொம்ப செக்யூரா பாத்துக்கணும், பீப்புள்ஸ்க்கு வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றதுதான் என்னோட ஆசை. அதுக்கு மேல எனக்கு எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கணும்ன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் ஐஏஎஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். அன்பான குடும்பம், அழகான வாழ்க்கை, வேற என்ன வேணும்? அந்த பால் விளம்பரத்துல வருமே அது மாதிரி இல்லம்மா. ஓகே, அதாவது என் சைடுல ஒரு ஐஏஎஸ் வர போறாங்க அப்படின்னு நினைக்கும் போது பெருமையா இருக்கு. ஓகே, உங்க பேர் சொல்லுங்கம்மா. இவங்க கூட தெரியும்ல, இவங்க கூட வந்து டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, ஆனா வந்து டாக்டர் படிப்புக்கு லாயக்கு இல்லைன்னு அவங்களுக்கே தெரிஞ்சு. நான் டாக்டர் படிக்கணும்னு நினைச்சேன், ஆனா அதுக்கான எஃபர்ட் எதுவுமே பண்ணல. ஓகே, இப்ப அவங்க நிறைய எஃபர்ட் போட்டு ஆங்கராக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஆகல ஆகல. உங்க பேர் சொல்லுங்கம்மா. மை நேம் இஸ் விஜயலட்சுமி. பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறேன், தேர்ட் இயர். எனக்கு கனவுனா டிஃபார்ம் பண்ணணும்னு ஆசை. ஓகே, ஆனா ஃபேமிலி சிச்சுவேஷனால பண்ண முடியல. ஓகே, இப்போ டிஃபார்ம் பண்ணிருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க? மக்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ். வெரி குட், வெரி குட்மா, சூப்பர். அடுத்த ஆள், உங்க பேர் சொல்லுங்க. கீர்த்தனா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன், தேர்ட் இயர். லாயர் ஆகணும்னு ஆசை. என்ன படிக்கிறீங்க? என் பேர் சரண்யா, நான் செகண்ட் இயர் சிஎஸ் படிக்கிறேன். எனக்கு வந்து ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும். மேக்கப் ஆர்டிஸ்ட், மேக்கப் ஆர்டிஸ்ட் எங்களுக்குலாம் தேவைப்படும்டா. ஓஹோ, இவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். கழுவிட்டு மூஞ்சி பார்த்துருக்கீங்களா நீங்க? கன்றாவியா இருக்கும். அதாவது அழகுக்கு மேலும் அழகு சேர்க்கிறது தான் அவங்களோட ப்ரொஃபஷனல். சரியா, நான் பேர் சொல்றேன். இந்த பிள்ளை எங்கயோ பட்டிமன்ற பேசிட்டு இருந்த பிள்ளை, இந்த பிள்ளை கூட்டுக்கு வராதீங்க, கூட்டுக்கு வராதீங்கம்மா. இப்ப இயற்கை அழக கொஞ்சம் மெருகேத்துறத செய்யறது தான் அவங்களோட வேலை. அவ்வளவுதான். என்ன படிக்கிறீங்க இப்போ? செகண்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிட்டு பண்ணலாம், அதனால ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். வெரி குட், சூப்பர்மா, சூப்பர்மா. உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் ஸ்வாதிகா, நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன், செகண்ட் இயர். எனக்கு வந்து பொதுமக்களுக்கு வந்து நல்ல சேவை செய்யணும் அப்படின்னு. மதர் தெரசா மாதிரி ஆகணும்னு ஆசை. முன்னாடி ஸ்பெஷல் டேலண்ட் வந்து எங்கள் காலேஜில் நிறையா இருக்குன்னு சொல்லி வந்தோன்னு சொன்னாங்க. அப்படியா? ஆமாம், என் நிறையா பேருக்கு வந்து எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட்லாம் இருக்குது, நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நிறையா சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஸ்பெஷல் டேலண்ட்டை வந்து மொதல் பார்த்துட்டு வந்துட்டு நம்ம அந்த கேமுக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஓகே, வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். கண்கள் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில், திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து வந்து போகுதம்மா என்னமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்கள் கேட்டபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா, உண்மையமா உள்ளத நானும் சொன்ன பொன்னம்மா சின்ன கண்ணே, தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, கண்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது, உறவும் இல்லாமலே இருமணம் ஏதோ பேசுது, எவரும் சொல்லாமலே குயிலெல்லாம் தேனா பாடுது, எதுவும் இல்லாமலே மனசெல்லாம் இனிப்பா இனிக்குது, ஓட நீரோட இந்த உலகம் அது போல ஓடும், அது ஓடும் இந்த காதல் அது போல, நிலையா இல்லாது நினைவில் வரும். கிளப் 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 கிளப்.
ஆறுமுகம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இந்த காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸோட டேலண்ட் எல்லாம் பார்த்தோம். ஆமாம், நிறைய டேலண்ட்லாம் வந்து பார்த்தோம். அது மட்டும் இல்லை, இன்னும் கேம் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய டேலண்ட்லாம் வந்து பார்க்க இருக்கும். பட் என்ன இங்கே முக்கியமான விஷயம்னா, பார்த்தேல பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி பண்ணாங்க பார்த்தியா, உனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு, யார் பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்துச்சு? அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது, அப்படிலாம் நீ கேட்கக்கூடாது. நான் பாட்டுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு வெளியில் போக முடியாமல் பண்ணிடுவாங்க. எதுக்கு? எல்லாருமே நல்லா பண்ணாங்க, டான்ஸாக இருக்கட்டும் சிங்கிங் ஆகட்டும் செம்மையாக பண்ணாங்க. எனக்கு வந்து கண்மணி அண்ணன் அந்த மனோகரி அந்த சாங் தான் செம்மையாக இருந்துச்சு. அப்போ நல்லா பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு ஆடினாங்க, செம்மையாக இருந்துச்சு. நானும் நல்லா டான்ஸ் பண்ணுவேன்டா. கண்மணின்னு எவ்வளோ பயங்கரமாக பேசிட்டு இருக்கீங்க, நல்லா கண்ணுக்கு மைய உனக்கு ஒழுங்காக போட தெரியாது. நீங்கள் வந்து சும்மா டான்ஸ் ஆடுவேன்லாம் பேசிட்டீங்கடா, உண்மையை தவிர்க்க முடியாதுல்ல. சரி ஓகே, ஆனால் ஃபஸ்ட்டு கேம் வந்து நம்ம போகிறோம். நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, சும்மாவே வந்து நிற்க வச்சாங்க, கூடயே நிற்கிறீங்க, கை தட்டுறீங்க, நல்லா என்கரேஜ் பண்ணீங்க நான் பார்த்தேன். ஸோ நம்ம ஏதாவது பண்ணணும்ல, ஸோ கேம் ஒன்று விளாட்லாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த விளாட போகிற அந்த கேமோட பேர் என்னென்னா, கையில் ரப்பரை போட்டுக்கோங்க, அதான் விளாட போகிறோம். எங்கே சொல்லுங்கள்? கையில் ரப்பரை போட்டுக்கோங்க. எங்கே? கையில் ரப்பரை போட்டுக்கோங்க. அப்பா, 10 ஆங்கர் இருக்காங்கப்பா முன்னாடி, எதுக்கு இந்த பிள்ளையை கூட்டு வந்தாங்களே தெரியல எனக்கு. சரி நான் அவனை அப்படியே போயிட்டுமா? இவ்வளோ கிளம்புன்றேன். அப்படி இல்லை ஜெயஸ்ரீ, என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி கலாய்க்கிறது நீ தான் ஜெயஸ்ரீ. எனக்கு பக்கத்தில் என்னை கலாய்க்குமோ, நீங்களாம் சிரிக்கக்கூடாது. எங்கிட்டையும் பார்த்தீங்க, அப்போ நாங்கள் சிரிக்கிறோம் அப்படின்றாங்க. ஸோ பரவாயில்ல, சண்டை போட வேண்டிய நேரம் கிடையாது, கேம் விளாட வேண்டிய நேரம். இதில் முக்கியமான கேம் வந்து என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். கண்டிப்பாக வந்து தோக்குற டீமுக்கு வந்து பெனால்ட்டி இருக்குது. ஆ அப்பா, நம்மளுக்கு என்னப்பா, யாரோ ஒருத்தவங்க விளாட போகிறாங்க, நம்ம அந்த கூட்டத்திலே கோவிந்தா போட்டு போயிடலாம்னு நினைக்கவே கூடாது. இந்த வேடிக்கை பார்க்குறாங்களே அவங்களுக்கு தான் பெனால்ட்டி. எந்த டீம் தோக்குதோ அந்த டீமில் யாரெல்லாம் வேடிக்கை பார்த்தீங்களோ அவங்களுக்கு தான் பெனால்ட்டி இருக்கும், போது பயங்கரமான பெனால்ட்டியாக இருக்கும். ஸோ அதனால் ஆடுறப்ப உங்கள் டீம்லேருந்து ஒருத்தவங்க போய் விளாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க நல்லா என்கரேஜ் பண்ணி அவங்களை ஜெயிக்க வைக்க முயற்சி பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இந்த ரவுண்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம வர வச்சிடலாமா? ஸோ அந்த ஃபஸ்ட் ரவுண்ட் அந்த கேமுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளீஸ். ஆ ஓகே, ஃபஸ்ட்டுக்கு நம்ம கேம் விளாட்றதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்கள் முன்னாடி இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், ரப்பரை வச்சு தான் அந்த கேம் இருக்க போது நம்ம டைட்டிலே தெரிஞ்சிச்சு, ரப்பரை போட்டுக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ அதில் கெஸ் பண்ணியிருப்பீங்க கையில் ரப்பரை போடுறது தான் கேமுங்க. பட் என்ன ரூல்ஸ்னால், எப்படி ரப்பரை போட போகிறோம் அப்படின்னா, ஒரு ரப்பரை கையில் ஒரே ஒரு ரப்பராக தான் எடுக்கணும். மொத்தமாக அதை 3-4 எடுத்து பண்ணுறதுலாம் வெளுத்து போடுவேன் பார்த்துக்கோங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒரு ரப்பராக தான் எடுத்து பண்ணணும், உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் டைம் தருவோம். சரியா? என்ன பண்ணணும்னா, ஒரு ரப்பர் எடுத்து ஒரே ஒரு கை மட்டும் யூஸ் பண்ணணும், இந்த ரப்பரை வாயால் கடிச்சு இழுத்துட்டு டக்குனு அந்த கையிலேயே வந்து போட்டுக்கிறணும். ஸோ இந்த மாதிரி 2 மினிட்ஸில் வந்து நீங்கள் எவ்வளோ ரப்பரை வந்து உங்கள் கையில் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்றது தான். ஸோ வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இதில் வந்து ஒரு பையன், அப்பா ஒரே ஒரு ஆள் தானே போய் விளாட போகிறாங்க, நம்ம டீம்லேருந்து நம்ம 4 பேர் ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்கக்கூடாது. அவங்க தோத்தாங்கன்னா நீங்கள் தான் பெனால்ட்டி அனுபவிக்க போறீங்க. ஸோ அதனால் அதில் புடனில் அடித்து ஜெயிச்சிட்டு வா அப்படின்னு அமுச்சு வைங்க. சரியா? என்னடா, 4 பேருமே? ஆமாம், 4 பேருமே அனுபவிக்க வேண்டியது இருக்கும். ஓகே ரெடியா? நம்ம டீமில் யார் வரப்போகிறது? ஓகே, மைக்கில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். யார்? ஓகே, யார்? கீர்த்தி தான் வரப்போறாங்க. ஸோ எங்கள் டீம் வந்து கீர்த்தி வரப்போறாங்க. எங்கள் டீம்ல இருந்து ரூபினி. ரூபினி வரப்போறாங்களா? ஓகே, கீர்த்தியா ரூபினியான்னு பார்த்துடலாம். கீர்த்தி ரூபினி ரெண்டு பேருமே இங்கே வந்துருங்க. எஸ் ஓகே, முன்னாடி நில்லுங்க. ஸோ வந்து கீர்த்தி நல்லா விளையாடணுன்றதுக்காக நீங்கள் மோட்டிவேட் பண்ண போறீங்க. ரூபினி அவங்க நல்லா விளையாடணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்கரேஜ் பண்ண போறீங்க. ஓகேவா? ரெடியாக இருக்கீங்களா? ஸோ வந்து நீங்கள் ரொம்ப அப்பாடாக நம்ம அசால்ட்டாக விளாடுவோம், அவங்க தானே பாவத்தை அனுபவிக்க போகிறாங்கன்னு நினைக்கக்கூடாது. ஓகே, ரொம்ப சின்சியராக நம்ம டீமுக்காக விளாடணும். ஓகேம்மா, ரெடியா? ஆரம்பிக்கலாமா? கொஸ்டின்ல நின்னுங்க. சின்ன கையா இருக்கும், சரசரன்னு போயிருது பாரு. வெல்கம் பேக் டு தி ஷோ மோடி பாரு. அப்புறம் ஜெயஸ்ரீ, ஸோ வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து நாங்கள் தான் வின் பண்ணோம். செகண்ட் ரவுண்ட் வந்து நம்ம அந்த பலூனை வச்சு தான் வந்து விளாட போகிறோம். ஓகே. ஸோ நான் எங்கள் டீம் பற்றி எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய பயம் இல்லை, ஏன்னா உங்கள் முகத்துலாம் பயம் தெரியுது. என்னடா, ஜெயிச்சிடலாம்ல? ஜெயிச்சிடலாம் சார். சத்தமா ஜெயிச்சிடலாம். ஓகே. ஆ, ஸோ வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பக்கம் ஒரு பலூன் தரப்போகிறேன், இந்த பக்கம் ஒரு பலூன் தரப்போகிறேன். ஸோ வந்து யார் ஊத போகிறாங்கன்றத நான் தான் முடிவு பண்ணுவேன். சரியா? ஏன் அப்படி? ஆமாம், இதில் வந்து ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது. ஏன்னா பலூன் வந்து எங்கள் டீம்லும் நான் தான் சூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? இருப்பா இருப்பா, சொல்கிறேன்ப்பா, அதுக்கு என்ன காரணன்றது நான் சொல்கிறேன். சரியா? ஸோ எங்கள் டீமில் வந்து இவங்க என்ன ஊத போகிறாங்க, ரெடியாக இருக்கீங்களா? ஆ, ஊதி இல்லாமல. ஸோ அந்த டீமில் வந்து இவங்க நிறைய பேசுனீல ஊதி, இந்த பேசுனதுல ஊதுற காட்டுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம டீமில் மிச்சம் சும்மா 4 பேர் வெட்டியாக இருக்கும்ல,
இந்த நாலு பேர் வந்து இவங்களை அப்படியே தூக்கி உட்கார வைக்க போறீங்க. உங்க கையை அப்படி கோர்த்து அதில் அவங்க உட்காந்துருப்பாங்க. ஓகே, அவங்க அதோட அப்படியே அந்த பலூனை ஊதணும். அதே மாதிரிதான் என்னமா கீழே போட்டானே, நீங்க ஊதுறது நிப்பாட்டினும். எது வரைக்கும் ஊதுனீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்க ஊதுனது. ஓகேவா? நானும் தூக்கலாமா? நீ இல்ல, நீ தூக்கலாம். ஆனா உடனே தான் யாரும் தூக்க முடியாது. அமைதியா இருந்தா புரியுது. வெயிட் ஜாஸ்தியா அந்த பக்கமும் வெயிட்டா இருக்காது. நான் தூக்கிக்கிறேன் ரைட்டா. ஹைட் வெயிட்டா இருக்காது. அப்படி பார்த்தா நான் தானேடா. அப்ப நீ என்னைய தானே தூக்க சொல்லிருக்கீங்க? ஹைட் வெயிட் உடனே தூக்குறதுன்றது பார்த்தா உலக சாதனை அது. அது வந்து எவனாலையும் பண்ண முடியாது. சும்மா இருக்கணும். ஐயோ, நான் தான் உனக்கு பலூன் கையில கொடுத்துட்டேன். இப்ப ஊதுறதுல நீ என்னோட திறமையை காட்டுற. சரியா? திறமையை காட்டுறோம். அதுக்கு நம்ம எல்லாம் தூக்கி காட்டுறோம். இருடா இருடா, டேய் டிஸ்கஸ்லாம் பண்ணிக்கலாம்டா. தூக்கிடலாமா? முடியாதா? நம்ம டீம்ல தூக்கிடலாம். எஸ், அதுதான் அந்த கான்ஃபிடன்ட். உங்க டீம்ல வருதா அந்த வார்த்தை? சரி ரைட், ஓகே. அப்ப வந்து ஓகே, ஒரே தூக்குறோம். எங்களே தூக்கி. ஏய், இங்க பாரு, வந்ததுலேருந்தே உங்க டீம் என்னை தூக்குறதுலே இருக்கு. வேணாம், ஒழுங்கா வீட்டு போய் சேரணும் நானு. சரியா? ஓகேவா? அட் அ டைம்ல ஒரே டைம்ல விளாட போறோம். ரெடியா இருக்கடா. இந்த வட்டமும் நம்ம டீம் மானதை வந்து விட்டுறக்கூடாது. ஸோ நீ எப்போ கீழே விடுறீங்களோ அப்போ அந்த பொண்ணு ஊதுறதை நிப்பாட்டிடும். அப்போ நீ எந்த அளவுக்கு ஊதி இருக்கீங்களோ அதுதான் உங்களோட இது. ஓகேவா? யார் அதிகமாக ஊதியிருக்காங்களோ அவங்க தான் இந்த ரவுண்டோட வின்னர். கண்டிப்பாக இதுக்கும் பெனால்ட்டி இருக்கு. இந்த பெனால்ட்டி என்னன்னு எனக்கு இப்பயே தெரியும். ஸோ ரொம்ப கொடூரமாக இருக்க போகுது பெனால்ட்டி. தயவு செஞ்சு நிறைய பேசுகிறாங்க. போன் பேசிட்டாங்க, பேச நம்ம ஜெயிச்சுட்டு தான் பேசுகிறோம். ஆ எஸ், சீக்கிரம் 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 ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக உட்காரோம் உட்காரம் உட்காரம் கூடாது. நேர்மைனா நேர்மை தான். முடிஞ்சிருச்சு. எனிவே ஜவஹர், எங்க டீம்ல ஸ்வாதிகா ரொம்ப எஃபோர்ட் போட்டு மத்த நாலு கேர்ள்ஸ் வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி ஒரு பிரம்மாண்டமான ஒரு 퍼ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன டான்ஸ் 퍼ஃபார்மன்ஸா? இல்ல யா பேசாதீங்க. இல்ல இல்ல, நீ ஃபர்ஸ்ட் சொன்னல்ல. என்னது? ஃபர்ஸ்ட் யார் வராங்கங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வராங்கங்கிறது தான் முக்கியம். அதான் பிரியா சொன்னேன், நிறைய பேசுவாங்கடா தாங்க முடியாதுடா அப்படினு. சே ஒருங்க இல்ல ஜவஹர், நீ அப்பா சரி பா. நான் இந்த இடத்துல வந்து நெகட்டிவிட்டி இருக்கும் அப்படி நீ சொன்னே. ஆனா நெகட்டிவிட்டியை கூட நான் பாசிட்டிவிட்டியா மாத்தி காமிப்பேன். இப்போ வரைக்கும் எனக்கு மனசு ஏத்துக்க முடியாத ஒண்ணே அதுதான். எப்படி இவ்வளவு வச்சுட்டு நீங்க ஜெயிச்சீங்கன்றது தான். நான் முன்னாடியே உங்களுக்கு நல்ல டீம்னு நான் சொல்லிட்டேன். இவ்வளவு வச்சுட்டு எப்படி ஜெயிச்சீங்க? அதிர்ஷ்ட தேவதையா? அதிர்ஷ்ட தேவதையா? ஓகேமா. பத்தியா என்னெல்லாம் சொல்றாங்க பாறேன். அது நீ போய் சொல்றாயடா. அங்க போனதுக்கு அப்புறம் உன்னை வைவாயடா. ஐய் போய் சொல்றாங்க, நம்ப கூடாது. ஏன்டா இதெல்லாம் நம்ப மாட்டேன்ற? சே பரவால விடு, ஏதோ வந்து நடந்துருச்சு. ஆனா எங்களோடது மேக்ஸिमम வந்துருச்சு. இல்ல நான் பஸ் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் பண்ணிதான் ஜெயிச்சிருக்கலாம். சரி ஓகேடா. எல்லாருக்கும் வணக்கம். கேப்டன் டிவிக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க வந்துட்டு எங்க காலேஜுக்கு வந்து எங்க பசங்களோட டேலண்ட வெளிப்படுத்துற மாதிரியான ஷோ பண்ணதுக்கு முதல்ல உங்களுக்கு எல்லா எங்க கல்லூரி சார்பா நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்க கல்லூரி வந்து தொடங்கினது 2005 தொடங்கினாங்க. இப்போ நம்ம கிட்ட ஒரு 9 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, ப்ளஸ் பிஜி 2 கோர்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே இங்கே படிக்கிறாங்க. எல்லா பசங்களும் நாங்கள் கல்வியை தாண்டி நிறையா அவங்களுக்கு இந்த மாதிரி கலை சார்ந்த விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்கறதுல நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். பசங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி நிறையா பண்ணுவாங்க. வருஷ வருஷம் நிறையா ஃபங்க்ஷன் பண்ணுவோம், பசங்களை ரொம்ப ஆர்வமாக கலந்துப்பாங்க. இந்த ஷோ எங்களுக்கு பண்ணி கொடுத்ததில் கேப்டன் டிவிக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ வந்து இன்றைக்கி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். ஸ்ரீ ஆறுமுகம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து நிறைய டான்ஸு, பாட்டு, கேமு. ஸோ எனக்கு இந்த மாதிரிலாம் ஆமாம் எனக்கெல்லாம் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. ஸோ அதெல்லாம் கூட நடந்திருக்கு, நிறையா வந்து நடந்து இவங்க தான் வந்தபோது வந்தாங்க கை தட்டினாங்க. எல்லோரும் வந்து வெளியே நின்று ஷோ வேடிக்கை பார்ப்பீங்க, இவங்க உள்ளே நின்று ஷோ வேடிக்கை பார்க்குறாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி நிறைய டேலண்ட் வந்து ஜெயிச்சுட்டு இருக்குது அப்படின்றத சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து நானும் ஜெயஸ்ரீயும் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெடா பேசி சொல்லிக்கிறது நான் ஜவஹர். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி மோதி பாரு.